ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் கேர் டிப் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்ன இலன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சீத்தாப்பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீத்தாப்பழத்தோட இலைதான் இது. உங்களுக்கு இது ஈஸியா கிடைக்கும் எல்லார் வீட்லயும், மேக்சிமம் நிறைய பேர் வீட்டுல இந்த அந்த செடி இருக்கும், சீத்தாப்பழமானோ இருக்கும், அதோட இலைதான் இது. சீத்தாப்பழம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட உடம்புக்கும் ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட அந்த பழம் வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ கண்டிப்பா சாப்பிடுங்க. அது அவ்வளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த பழத்துல. முக்கியமா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்பா இருக்கிறவங்க, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களாம் கூட அதை சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலைய வச்சு நான் வந்து ஹேர் கேர் டிப் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பழச்செடியோட இலை வந்து நான் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப இதை என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இலைய எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், இந்த தண்ணிக்குள்ள நான் போட்டுக்கிறேன். தண்ணிக்குள்ள போட்டுட்டு இதை வந்து ஒரு நான் ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா நான் கொதிக்க வச்சிருவேன். கொதிக்க வச்சிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட இலையோட சாரம் வந்து அந்த தண்ணியில வந்து இறங்கிடும். இறங்கிட்ட உடனே நான் இப்ப தலைக்கு குளிக்கும் போது இந்த தண்ணியை வந்து லாஸ்டா என்னோட ஷாம்பு போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து என் தலையில நான் வந்து ஊத்திட்டு வந்துடுவேன். அப்ப வந்து அந்த இலையோட அந்த சாரில என்னோட தலை ஃபுல்லா இறங்கும், என்னோட முடியிலையும் நல்லா வந்து படும். ஸோ இதனால உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் ஃபாலை வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இப்ப நான் வந்து இதை கொதிக்க வச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. அந்த இலையோட சாறுலாம் அந்த தண்ணியில இறங்கி வாட்டரோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு தெரிஞ்சுங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீன் கலர் ஆயிருக்கு. இப்ப இதை நம்ம ஆறிட்ட உடனே நம்மளோட ஷாம்பு போட்டு குளிச்சுட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம தலையில வந்து நம்ம ஊத்திக்கலாம். ரொம்பவே இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி நம்மளோட ஹேருக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இந்த சீத்தாப்பழத்தோட இலை கிடைச்சா கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்மளோட பொடுகு, ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம ஹேர் கேர் இருந்து எடுத்துக்கோம். இதை மாதிரி உங்களுக்கு சிம்பிளான வேலையே உங்களோட ஹேரை வந்து நல்லா நீங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.